வணக்க நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய பிறந்த தேதியை மட்டும் வைத்து உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை ஆன்லைன் மூலம் எப்படி டவுன்லோடு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதனுடைய ப்ரொசீஜரை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவில் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணுங்கள், CRSTN அப்படி டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துருங்க. மறந்துடுங்க, CRSTN டைப் பண்ணி சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், பர்த் அண்ட் டெத்து ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், நமக்கு அதனுடைய மெயின் ஹோம் பேஜுக்கு போகும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது பாருங்கள், சர்டிஃபிகேட் டவுன்லோடுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா பர்த்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃபஸ்ட்டு ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிருங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், நமக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால் போகும். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே மேலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், பர்த் சர்டிஃபிகேட் சர்ச்னு சொல்லிட்டு. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஜெண்டர் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஆனா பொண்ணா அதை நீங்கள் எதுக்குவோ அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்கு. ஸோ உங்களுடைய எந்த டிஸ்ட்ரிக்கோ நீங்கள் அதை கொடுத்துருங்க. அங்கே கன்னியாகுமரி. ஸோ அதை கொடுத்துட்டேன். நீங்கள் சென்னையாக இருந்தால் இந்த கிளிக் கேர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜ் போகும். அந்த பேஜில் போய் தான் சென்னையில் இருக்கவங்க சர்ச் பண்ண முடியும், சென்னையில் பிறந்தவங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் நான் மென்ஷன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்கு. ஸோ அதனால் இதில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்கள் என்ன பிறந்தீங்களோ அதை மாதிரி கொடுத்துருங்க. நீங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுக்க முன்னால் மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த பிறந்தீங்க, ஹாஸ்பிட்டலாக ஹோமாங்க, ஹாஸ்பிட்டலையும் ஹாஸ்பிட்டல் கொடுங்க, ஹோமிங்கி ஹோம் கொடுத்துருங்க. அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க மொபைல் நம்பரை இதில் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். நான் மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கிளிக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இதில் ஒரு நம்பர் ஷோ ஆகும். ஷோ ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை இதில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. இந்த இடத்துல கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்பரை டைப் பண்ணிவிட்டு கீழே இன்னொரு நம்பர் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், நம்பர் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு. ஸோ இந்த நம்பரை பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணிடுங்க. நான் டைப் பண்ணுறேன், 73161 63 61 68. ஓகே, டைப் பண்ணிவிட்டேன். டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ரீசெட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த நீங்கள் வியூன்னு சொல்லிட்டு இருக்க ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. வியூ கொடுத்தா இந்த மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சீரியல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும், உங்களுடைய நேம் வரும், சைல்டு நேமு, ஆனால் பொண்ணு அந்த டீட்டெயில்ஸ் வரும், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் வரும், ஃபாதர் நேம், மதர் நேம், அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு, எல்லா டீட்டெயில்ஸும் வரும் பார்த்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவோம், அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாகவே உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறை பயன்படுத்தி வீட்டில் இருந்தபடி ஈஸியாகிட்டு உங்களுடைய டேட்டு பர்த் டேட்டு மட்டும் வச்சு ஈஸியாகவே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தோட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரவங்களோட இருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.